இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசிய கிண்ண கார்பந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு பேரா தேர்வு. மலேசிய கிண்ண கார்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு பேரா அணி தகுதி பெற்றது. நேற்றிரவு ஈப்போவில் பேரா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சபாவை வீழ்த்தியதன் மூலம் 2 காலிறுதி ஆட்டங்களிலும் 3-2 என்ற கோல் வேறுபாட்டில் வெற்றி பெற்று பேரா அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. சம்மன்கள் மூலம் வசூலான தொகை 9 விழுக்காடு அதிகரிப்பு. இவ்வாண்டு சம்மன்கள் மூலம், அதுவும் வாகனம் ஓட்டும்போது கை தொலைபேசியை பயன்படுத்திய குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட குற்றப்பதிவுகளுக்காக திரட்டப்பட்ட அபராத தொகை 9 மடங்கு அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 302.4 மில்லியன் ரிங்கிட் அபராத தொகையை போலீசார் திரட்டியுள்ளனர். மொத்தம் 19,13,840 குற்றப்பதிவுகளின் மூலம் அந்த அபராத தொகை திரட்டப்பட்டதாக புகித் அம்மான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கப் பிரிவின் இயக்குநர் மேட் காசிம் கரீம் தெரிவித்தார். அந்த தொகையில் 169.2 மில்லியன் ரிங்கிட் மைபேயர்சமான் செயலி மூலம் வசூல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அமைச்சரவை மாற்றம், ஆருடங்களுக்கு மத்தியில் 5 அமைச்சர்களின் தலைவர்கள் மாற்றம். அமைச்சரவையில் சாதகமான மாற்றம் ஏற்படலாம் என்ற ஆருடங்களை மேலும் வலு சேர்க்கும் வகையில் இவ்வேளையில் 5 அமைச்சர்களின் அரசு தலைவர்கள் இன்று முதல் புதிய பொறுப்புகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். அரசாங்க தலைமை செயலாளர் சுக்கி அலி வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அரசு சேவை உயர் அதிகாரிகளின் பணி மாற்றங்களை தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சு, தற்காப்பு அமைச்சு, முதலீடு, வணிகம், தொழில்துறை அமைச்சு, தேசிய ஒற்றுமை அமைச்சு, உள்நாட்டு வாணிகம், வாழ்க்கை செலவினம் மற்றும் கூட்டரசு பிரதேசத்துறையின் தலைமை செயலாளர்கள் இந்த மாற்றத்தில் சம்பந்தப்பட்டுள்ளனர். அமைச்சின் தலைமை செயலாளர்கள் உயர் பதவியில் இருக்கும் அரசு ஊழியர்கள் என்பதோடு அமைச்சருக்கு பதில் கூறும் பொறுப்பை கொண்டிருப்பவர்கள் ஆவர். 325 வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தங்கும் வசதி வழங்க தவறிய பிளாஸ்டிக் தொழிற்சாலைக்கு எதிராக விசாரணை. ஜஹூரில் 325 வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு முறையான தங்கும் வசதியை வழங்க தவறிய பிளாஸ்டிக் தொழிற்சாலைக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த தொழிற்சாலையின் கிடங்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தங்கும் அறைகள் மட்டுமே இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். ஒவ்வொரு அறைகளிலும் 65 தொழிலாளர்கள் தங்கி இருந்ததாக தகவல் வெளியிடப்பட்டது. அதோடு அந்த தொழிலாளர்கள் படுக்கைகள் வழங்கப்படவில்லை. குளியல் அறைகளில் சுவர் இல்லாமல் இருந்ததோடு அந்த குளியல் அறை சமையல் அறைக்கு அருகே இருந்ததாக மனித வளங்களின் துணை தலைமை இயக்குநர் அஸ்ரி அப்துல் வஹாப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த தொழிலாளர்கள் தங்குவதற்காக தூங்குவதற்காக பயன்படுத்திய அறையும் சமையல் அறை பகுதியில் இருந்ததோடு அங்கு வெங்காயங்கள் மற்றும் மிளகாய்கள் மற்றும் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. எச்சமயத்திலும் எங்கள் சேவை உங்களுக்கு. குழந்தையின் முடியில் மோசமாக சிக்கிய சீப்பை அகற்ற உதவிய தீயணைப்பு வீரர்கள். தனது 3 வயது மகளின் ஈரமான முடியில் சீப்பு மோசமாக சிக்கிக் கொண்டதால் அதனை அகற்ற முடியாமல் தவித்த ஒரு தாய்க்கு உதவி சீப்பை வெற்றிகரமாக வெளியேற்றினர் தீயணைப்பு வீரர்கள். இதுகுறித்த பதிவு ஒன்றை சம்பந்தப்பட்ட தாய் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. குளித்துவிட்டு தன் மகளை அவருக்கு தலை சீவி கொண்டிருந்துள்ளார். 31 வயது ஹக்கீமா ஜானு என்று அந்த தாய். ஆனால் மகளின் தலையில் சீப்பை வைத்துவிட்டு பக்கத்து அறைக்கு சென்று வருவதற்குள் அக்குழந்தை அச்சீப்பை தனது ஈர முடியில் நன்கு சுற்றி விளையாடு கொண்டிருந்தது. அதனால் சீப்பு வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு நன்கு முடியில் சிக்கி கொண்டது. சீப்பை வெளியே எடுக்க 2 மணி நேரமாக போராடிய அந்த தாய் முடிவெட்டும் கடைக்கு தன் மகளை அழைத்து செல்ல நினைத்துள்ளார். ஆனால் கண்டிப்பாக என் மகளின் பாதி முடியை வெட்டி எடுத்தால் மட்டுமே சீப்பை வெளியே எடுக்க முடியும். எனவேதான் முடியை வெட்டும் முடிவை எடுக்கும் முன்பாக தீயணைப்பு துறையின் உதவியை நாடி பார்க்கலாம் என எண்ணி அருகில் இருந்த தீயணைப்பு நிலையத்திற்கு என் மகளை அழைத்து சென்றேன். அங்கே சென்றவுடன் பொறுமையாக 15 நிமிடத்தில் என் மகளின் முடியை வெட்டி எடுக்காமல் அவர்கள் சிக்கியிருந்த சீப்பை அகற்றினர் தீயணைப்பு வீரர்கள். அவர்களுடன் எப்படி நன்றி கூறுவது என்றே தெரியவில்லை. அந்த தாய் இந்நிலையில் ஹக்கீமாவின் பதிவிற்கு கலவையான கருத்துக்கள் குவிந்துள்ளன.
பலர் தீயணைப்பு வீரர்களின் சேவைகளை பாராட்டி எங்களுக்காக எந்த நேரத்திலும் உதவ தயாராக இருப்பதற்கு நன்றி என கூறியுள்ளனர். உயரத்திற்கு அலை உயர்வு நேற்று மாலை முதல் இன்று காலை வரை கோலகடா குவாலாவிற்கு லங்காவிற்கான பெரி சேவை ரத்து. கடல் கொந்தளிப்பு மற்றும் ஒரு மாடி அளவிற்கு அலை உயர்ந்ததால் நேற்று மாலை 4 மணி முதல் இன்று காலை 7 மணி வரை குவாலகடா மற்றும் குவாலா பிலாவில் இருந்து லங்காவி சேவைக்கான அனைத்து பெரி சேவைகளும் நிறுத்தப்பட்டன. 3 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் உயர்ந்ததால் லங்காவி தீவுக்கான 4 ஃபெரி சேவைகள் நிறுத்தப்பட்டதாக கான்சார்டியம் ஃபெரி லைன் வெஞ்சர்ஸ் சென்ட்ரியான் பிரகத் நிறுவனத்தின் நடவடிக்கைக்கான நிர்வாகி நூர் ஹபீஸ் அப்துல் வாஹித் தெரிவித்தார். லங்காவிக்கான பயணத்தை தொடர விரும்புவோர் குவாலபில்லஸ் ஃபெரி முனையம் வாயிலாக மேற்கொள்ளபடி அவர் கேட்டுக்கொண்டார். குவாலா முனையத்தில் ஃபெரி சேவை ரத்து செய்யப்பட்டதால் 472 பேரும் குவாலகேடா ஃபெரி முனையத்தில் 70 பேரும் பாதிக்கப்பட்டதாக நூர் ஹபீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இறுதி சடங்குகளை கையாளும் நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்ற மருத்துவமனையின் 4 ஊழியர்கள் கைது. முஸ்லிம் அல்லாதவர்களின் உடல்களை கையாளும் இறுதி சடங்கு நிறுவனத்திடம் இருந்து 11,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதன் தொடர்பில் அரசாங்க மருத்துவமனையின் ஊழியர்களை MACC கைது செய்தது. நெகிரி செம்பிலான் MACC-யின் தலைமையகத்திற்கு வருகை புரிந்த பின் 3 ஆடவர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக MACC-க்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவித்தது. 2022 முதல் இறந்தவர்களின் உடல்களுக்கு இறுதி சடங்கு ஏற்பாடுகளை கவனிக்கும் 2 நிறுவனங்களிடம் இருந்து 42 வங்கி பரிமாற்றத்தின் மூலம் 100 ரிங்கிட் முதல் 600 ரிங்கிட் வரை அந்த சந்தேக பெயர் வழிகள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த 4 கைது செய்யப்பட்டதை நெகிரி செம்பிலான் MACC இயக்குனர் அவாங் பாங் அகமது தௌபிக் உறுதிப்படுத்தினார். கேமராவை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஹோம்ஸ்டே ஏர்பிஎன்பி அகப்பக்கத்திலிருந்து நீக்கம். ஹோம்ஸ்டே தங்கும் விடுதி ஒன்றின் சுவர் சாக்கெட்டில் ரகசிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்ததாக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் புகார் செய்ததை தொடர்ந்து சபாவில் உள்ள அந்த ஹோம்ஸ்டே நடத்துனரின் கணக்கை ஏர்பிஎன்பி நிறுவனத்தின் பாதுகாப்பு குழு விசாரணை முழுமை பெறும் வரையில் தற்காலிகமாக நீக்கியுள்ளது. அதுபோன்ற செயல்களை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாகவும் அச்சம்பவம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, ஹாங்காங் மற்றும் தாய்வானுக்கான ஏர்பிஎன்பி நிறுவனத்தின் உயர் நிர்வாகி அமன்பிரீத் பஜாஜ் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அதுபோன்ற சம்பவங்கள் ஏர்பிஎன்பி தங்கும் விடுதிகளில் நடப்பது மிகவும் அரிது என குறிப்பிட்ட அமன்பிரீத் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கப்படும் என்றார். ஹோம்ஸ்டே தங்கும் விடுதி சுவர் சாக்கெட்டில் கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக சுற்றுலா, கலை, கலாச்சார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோகிங் சிங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூறியிருந்தது தொடர்பில் அமன்பிரீத் அவ்வாறு கருத்துரைத்தார். இம்மாதம் 14 தேதி சீனாவின் ஜியாங் சு சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட அச்சம்பவம் தொடர்பில் சபா மாநில அரசாங்கம், சுற்றுலா, கலை, கலாச்சார அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினர் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண் ஒருவர் போலீஸ் அதிகாரியால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ ஸ்லாங்கூர் போலீஸ் விசாரிக்கிறது. ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் படை உறுப்பினர் ஒருவரால் பெண் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோவை ஸ்லாங்கூர் போலீஸ் விசாரித்து வருகிறது. அந்த காணொலி மீண்டும் வைரலாக்கப்பட்டிருக்கும் பழைய காணொலி என்பது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் எஸ் சசிகலா தேவி தெரிவித்தார். அந்த 26 வினாடி காணொலி கடந்த ஆகஸ்ட் 29 தேதி முதல் முறையாக அடையாளம் காணப்பட்ட வேளை நேற்று முன்தினம் நண்பகல் மணி 12 வாக்கில் அது மீண்டும் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதனை பதிவேற்றம் செய்தது ஸ்லாங்கூர் போலீஸ் படையின் பணிபுரிந்த உறுப்பினர் என்பதும் அவர் தற்சமயம் உடலில் ஏற்பட்ட பாதி முடக்கம் காரணமாக மருத்துவ விடுப்பில் சிகிச்சை பெற்று வருவதையும் சசிகலா சொன்னார். அந்த காணொலி தொடர்பில் இதுவரை போலீஸ் புகார் எதுவும் செய்யப்படவில்லை எனினும் கட்டொழுங்கு அறிக்கை திறக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்லாங்கூர் போலீஸ் படை அதிகாரிகள் அது உறுப்பினர்களை உட்படுத்திய விவகாரங்களில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது எனவும் நடப்பு சட்டம் திட்டங்களுக்கு ஏற்ப
கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சசிகலா திட்டவட்டமாக கூறினார்.